பிரகச ஒட்டுக்கேட்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை நடத்தி தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டுமென திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியர்களின் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொலைபேசி இணைப்புகள் ஒன்றிய அரசு அல்லது வெளிநாட்டு அரசின் கண்காணிப்பில் வந்துள்ளது என்ற அச்சமூட்டும் சட்ட மீறல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பழிவாங்கும் நோக்கத்துடன் ஒருவரின் செல்பேசியில் போலியாக தடயங்களை உருவாக்கி அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கி வீரமணி விமர்சித்துள்ளார் இஸ்ரேல் நிறுவனம் பெகசஸ் மென்பொருளை தனியாருக்கு விற்பதில்லை என்று கூறும் நிலையில் இந்தியாவுக்குள் வந்தது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்ற ஒரே இந்திய பிரதமர் மோடி என்பதையும் கி வீரமணி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை நடத்தி உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வர என அவர் வலியுறுத்தியுள்ளார் தேச நலனில் அந்நிய சக்திகளின் குறுக்கீடு கூடாது என்று பலமாக கூறி ஒன்றிய பாஜக அரசு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நடந்து கொள்ளுமா என்று கி வீரமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார்